ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ஐடிவியின் பொங்கல் ஸ்பெஷல் எபிசோட். நம்ம பல்போ பல்பே இந்த ஷோ பல்போ பல்பே பொங்கல் ஸ்பெஷல். ஸோ பொங்கல் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி சின்ன குழந்தைங்க ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் அந்த ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த நாலு நாள் தொடர்ந்து லீவ் வரும் இல்லையா, அதில் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க எல்லாரும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த பொங்கல் எபிசோடில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்னி கடையில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம பிராங்க், அதாவது வந்து மக்களை ஏமாற்றி அது வந்து ஒரு ஜாலி காண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோ தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நிறைய பேர் கோவப்படுவாங்க, நிறைய பேர் நம்மளை அடிக்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் திட்டுறதுக்கு களி ஊற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துமொத்தத்தை ஃபன்னுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இன்றைக்கி இங்கே அந்த அசோக் பிள்ளையில் இருக்க அந்த எல்லை கடையில் தான் இன்றைக்கி நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் எப்படி இப்படிலாம் நம்ம கலாகிறாங்க, யாராட்டெல்லாம் நம்ம எப்படி இப்படிலாம் களி ஊத்தல் படுறோம் அப்படின்றத உள்ள போனால் தான் தெரியும். ஸோ ஒன் செகண்ட், வெல்கம் டு த ஷோ. அண்ட் இந்த ஷோ பல்பு பல்பு பொங்கல் ஸ்பெஷல். தண்ணிக்காய் வேணுமா? சேஞ்ச் எடுக்காதீங்கண்ணா, வேங்கண்ணா, கொடுங்க. மழை வந்துச்சுலண்ணா, மேல ஃப்ரீ போட்டுருவோம்ணா. காலைல வரைக்கும் ஓனர் அப்படிதான் சொல்லிட்டு, மதியானத்துக்கு மேல ஃப்ரீ தான். மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? மதியானத்துக்கு மேல ஃப்ரீ குத்துறானா? இல்ல, நான் வெல்ல வந்து ஃபுல்லா அடிச்சிட்டு போயிடுச்சு. அது அப்புறம் இதே இல்ல கேட்டேங்க தானா, குறி சில பையன் இருக்குல்ல, பன்னீர் மாதிரி இருக்கும். எல்லி தம்பிட்ட கேளுங்க, வேணா ரேட் எல்லாம் பாருங்க, 100 ரூபாய் இருக்கீங்க ரேட். எல்லி வேணா இன்னொரு எல்லி வெட்றா, கால் இன்னொரு எல்லி வெட்றா. என்ன கணக்கு, எதுக்கு 100 ரூபாய், என்ன கணக்கு, 100 ரூபாய் இருக்கீங்க? 100 ரூபாய் நான் எல்லி, அப்புறம் எல்லி எப்படி 100 ரூபாய் இருக்கீங்க ரேட்? 100 ரூபாய்னா 100 ரூபாய் தான் சொல்வாங்க. ரேட் கேட்டதா இல்ல வெஸ்ட்? நல்லா இருந்ததா எல்லி? நல்லா இருக்கு. 30 ரூபாய்க்கு எந்த காலத்து எழுதி கொடுத்துருக்கீங்க? நீங்க குழந்தையாகும் போது கொடுத்துருக்கீங்க, அதையா கடையை விட்டுலனால அவ்வளோ தூரம் வர முடியாது. வியாபார டைம்னா 100 ரூபானா ஒரு எழுநி, அது 100 ரூபானா 100 ரூபானா ஆக முடியாது. தேங்காய் தேங்காய் வெட்டி விடுவோம், தேங்காய் விட்டுருவாங்க. ஏமாத்தத்துக்குலாம் ஒண்ணும் இல்லண்ணா, கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்கலாம். வாங்க, எதுக்கு அதுக்கு போய் கோவப்படுறீங்கப்பா? இல்லை, நீங்கள் கோவப்படுறீங்களா? அதானா, இவர் புதுசு, அவர் கிடையாது. இது ஜெர்மன்லேருந்து வந்த இளநீனா? இங்கே பேசாம இளநீ வெட்டி கொடுறா. ரைட், விடுங்க. ஓகேடா, தேங்க்ஸ்ண்ணா, ஹாப்பி பொங்கல்ண்ணா. வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. நல்ல சாப்பிடியா? தண்ணி காயா இதுலயா? பச்சையா? செவலே கொடுக்க, செவல் நீங்களா? தண்ணி காயா? தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. கடை மாறிடுச்சா? ஓனர் அவர் தான். பொங்கல்னால ஒரு ஒரு வாரத்துக்கு குத்தகை எடுத்துருக்காரு. புல்லட் என்ன வாங்கிட்டு ரவுண்டு போயிட்டு போயிட்டா ஓட்டும் ஆசைப்பட்டிய? ம், ஆமாண்ணா, நான் கொடுப்பேன், ரெகுலர் தான். ஜெய்வா தானே அவரு? சரிங்கண்ணா, ரவுண்ட் போயிட்டு இருந்தேன். நாங்கள் இந்த வண்டி வச்சுக்கிறோம், அந்த உருவத்தை இந்த வண்டியில் தானே ஏற்ற முடியும். அந்த வண்டி சாவி கொடு, நான் ரவுண்ட் அடிச்சு தரேன். அப்படியே
சரி ஒரு ஏழு வாங்கி விடு அவர் கோச்சினார் விடு சரி நான் உங்களை எண்ணி கொண்டேன் துபாயில என்ன வரலாறு லஞ்ச் டைம் இது வந்து கெமிக்கல்ல இது பண்ணறோம் கெமிக்கலால செஞ்சது ஃபுல்லா இந்த போட்டு பாத்ரூம் கூட கழுவலனா க்ளீன் ஆயிடும் வயித்துல புண்ணு இருந்தா பூச்சினால செத்துறோம் வயித்துல ஸ்டோன்லாம் வரல குச்சினா அடி போயிடும் எல்லாம் போயிடும் இது எப்படி பாப்போம் ஒரு வாரம் அத குச்சினா உயிர் ஒரு வாரம் குடிங்க சூடு தான் தனியா அதுதான் எல்லீது ஆமாமா சூடு தனியா குடி டேஸ்ட் சாப்பிட்டு வரங்க மாவு மாவா இருக்கும் மாவு மாவா இருக்கா எங்க மாத்தறாரு அப்ப எல்லீ மாத்தி குடுறாரு உங்களுக்கு இதான் கெமிக்கல் எல்லாம் சாப் பாத்தீங்களா இல்ல குளோரின் போட்டிங்கல்ல ப்ளீச்சிங் பவுடர் தான் அது போதும் டெய்லிங்க நம்ம சாப்பிட்டு இருக்கோம் இன்ன இல்ல அந்த அப்படியே புதுசா இருக்கு எல்லாம் சாப்பிட்டீங்க நீங்க தனக்கு இப்படி 6 பேக்ஸ் வந்தோம் இதாவது ஃபர்ஸ்ட் அதான் நான் தான் மொத்தம் இந்த இவ்வளவு தே நான் தான் குச்சேன் அதாவது குச்சி கட் பாறா ஃபுல்லா சாந்தரமா குடிப்போம் அப்படியே குடிங்க பாரு நூறு ரூபாய் நீ மொழி கேட்டு குடிக்க வேண்டியதானே சரி நான் அவர் போயிட்டேன் ஆ எடுத்துன்னு போயிட்டு அப்போ நீ காசு முதல் 100 ரூபா காசு வாங்கலாம் விளையாடுங்க வண்டி கேட்குறீங்க சரி நான் காசு பார்த்துக்கிறேன் எங்க இருக்கீங்க இதோ இதை பக்கத்துலேயே தான் இங்கே தான் பக்கத்துல துபாய் ஆகும் வரும்போது எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் துபாய் குருவி கத்தி காட்டுறான் குருவி குருவி காசு குத்திக்கலாமா குடும்பம் என்ன பண்ணுவோம் குடும்பம் என்ன பண்ணுவியா ஏய் காசை குத்திக்கலாமா ஐயா குடிக்கும் போது கேட்க மாட்டியா வண்டியில கேட்டுச்சுன்னா அவர் என்ன நடக்கும் என்ன நடக்கும் இதோ நடக்கிறாங்க எல்லாரும் இதோ ஒரு மாடு நடக்குது உதைக்கிறியா கழுதை தான் உதையும் என்ன கழுதையா உதெல்லாம் வாங்க போறது இல்லை டேவ் நான் காசு போனா மதியானம் சாப்பாடு சாப்பிடணும் இல்லடா குடும்பம் என்னடா என்ன என்ன பண்ணுவீங்க இந்த மண்ண மாத்தணும் பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல் அப்புறம் நீ மட்டும் வாழா போடான்னு கூப்பிடுற கூப்பிட கூடாதா எழுநி சாப்பிட்டு காசு குடுத்துட்டு போயா காசு குடுத்துட்டு போனா கிட்ட பேச குடுக்க முடியாது போக முடியாது என்ன பண்ணுவேன் நான் நவரே தவிர இங்கதான் கடை போட்டுருக்கேன் நான் இங்கதான் நிப்பேன் நீங்க நவர முடியாது பாக்குறியா நீ வர போறதுல என்ன பண்ணு சும்மா எழுநி எடுத்து தர முடியும் எழுநி குடிச்சது காசு குடுத்துட்டு போயா இன்னைக்கு 100 ரூபாங்க எழுநி வைக்க முடியாது என்ன பண்ணுவேன் குடிச்சது காசு குடுத்துருப்பான் முடியாதியா சட்டத்து காசு குடியாது சட்டை எனக்கு கையிலயா முதல்ல சட்டை எனக்கு சட்டையில கை வச்சுட்டு போற என்னடா குண்ணா 500 ரூபாய்
சேஞ்சு பண்ணா டைம் ஆகுது, வண்டி எடுத்துருவாரு, ஒரு காசு வாங்கி கொடுங்க. காசு பின்னாடி ஏறிக்கிட்டு தான் வேணும். நீ ஏன் வண்டி தான் தள்ளி போட காசு நின்ட்டே போட்டா டுருன்ட்டு. லோ இல்லடா பண்ணு காசு குண்ணா, டைம் ஆகுது, மதியானம் சாப்பாடு சாப்பிடணும். அண்ணன் வர இருக்காரு, அவர் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். ஆமா அவருக்கு வாங்கி கொடு. நான் எந்த ஆஃபீஸ்ல வேலை செய்யறா? இல்ல நான் ஆபீஸ் வந்து காசு வாங்கிக்கோ. வாப்பலாம் தம்பி ஏறா. என்ன விளையாடுறீங்க? விளையாடலாம் இல்ல, காசு குட்டியா இல்லையா நீ எழுநிக்கு? அப்ப வா போலாம். சரி ஒரு ரூபா கம்மி பண்ணிக்க, 99 ரூபா கொடுத்துருக்காங்க. ஏ அப்ப வர வண்டியில போலாம். மேல கை வச்சு இவ்வளோ நேரம் சமைச்சல சம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்தால் நம்ம பல்பு பல்பு பொங்கல் ஸ்பெஷலில் இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்தால் பிரேக்குக்கு அப்புறம் நிறைய பேரை கலாய்க்க போகிறோம், நிறைய பேரை வச்சு செய்ய போகிறோம். இப்போ ஒரு சின்ன பிரேக்.